தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம 27 நட்சத்திரங்களுக்கான முன்ஜென்ம ராசி பலன்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? மகம் நட்சத்திரக்காரர்களுக்கான முன்ஜென்ம ராசி பலன்கள் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாமா, அதாவது மக நட்சத்திரம்னு எடுத்துட்டாவே கேத்துடைய ஆளுமை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள்ல மக நட்சத்திரம் சொல்லுவோம், அனுஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, மேஷத்துல இருக்கக்கூடிய அஸ்வினிக்கு ஒரு விதமான பலன்களும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் பலன்களும் இருக்கும். நார்மலாகவே சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தான்னா அவங்கள மாதிரி ஒரு ஆளுமை வேறு யாருமே இருக்காதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து நம்முடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மையார். ஆனால் ஆண் இதில் வந்து கேதுவில், அதாவது மகத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடிக்ஷன் இருக்கும்னு சொல்லலாம். எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு உடலில் உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படும், இல்லை அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய நிலைமை தான் எப்போவுமே வாழ்க்கையில் இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் கேது இப்படி இருக்கும் பொழுது, 9ஆம் பாவத்துடைய நின்ற உபநட்சத்திரம் கேதுவாக இருக்கும் பொழுது, மலேசியா, சிங்கப்பூர், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் போய் இவங்க செட்டில் ஆனாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை விட்டு வெளியே போகவே கூடாது, கண்டிப்பாக ஆன்மீக திருத்தலங்களுக்கு போயிட்டு வருது. அதே மாதிரி ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் அவங்களுடைய இடத்திற்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது பெரிய அளவுக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். எந்த விதமான துண்டிக்கிற வேலையெல்லாம் அவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அப்போ என்ன, இந்த தையல் கலைஞர்கள், எடிட்டிங் இந்த மாதிரி செக்மெண்ட், கெமிக்கல் கட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபார்மா சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பேர் அரசியலில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி லைஃப்பில் ஃபேமிலி லைஃப்ங்கிறது எப்போவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஒன்று, குழந்தை பிறப்பு தாமதமாகும், குழந்தை பிறந்தால் அதில் ஒரு ட்ரபிள் இருக்கும், ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தேவையில்லாத இஷ்டா விருப்பங்கள் இல்லாமல், அதாவது இந்த ஜாடிக்கு இந்த மூடியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்லாம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி மக நட்சத்திரத்துக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா உண்டு. ஆனால் இவங்களுக்கு பெரிய ஒரு யோகம் என்னென்னா, ஆஞ்சநேயரை தொட்டா போகிறோம் பயங்கரமான ஒரு வேல்யூ உண்டு இவங்களுக்கு. அதுலேயுமே வந்து யோக முத்திரையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், அவங்க வீடு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி அந்த ஆஞ்சநேயர் போய் வழிபாடு பண்ணி துளசி மாலை சாத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும்னு சொல்லலாம். இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முன் ஜென்மத்தில் பாட்டி அப்படின்னு சொல்லலாம், அம்மாவுடைய பாட்டி, அவங்களுடைய இறப்பு, அதை சார்ந்த கர்மாக்கள் சரியாக செய்யாதனால பிறக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களில் மக நட்சத்திரம் ஒன்று. லைஃப்பில் எது பண்ணணுன்னே தெரியாமல் ஏதோ லாஸ்ட்டில் போய் எப்படியா செட் பண்ணிடலாம் அப்படின்னு போகக்கூடிய நட்சத்திரங்களில் மக நட்சத்திரங்கள். ரெண்டு விஷயங்களில் கவனமாக இருக்கணும், பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தாலும் சொல்கிறேன், பெண்களாக இருந்தாலும் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோங்கிறது எச்சரிக்கையாக பேசுறது உங்களை வந்து தனிமைப்படுத்தாமல் இருக்கும். இல்லைன்னா லைஃப் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு இடத்துல ஓரங்கட்டப்படுவீர்கள், இல்லை நீங்கள் தனியாக இருந்து வேலை செய்யணும்னு சொல்லலாம். ஒரு கூட நண்பர்களுடைய சமூகம் கம்மியாக இருக்கக்கூடிய நிலை இப்படி ஓடும்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு முடிஞ்சதோ அந்தளவுக்கு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்துறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு க்ஷோபத்தை கொடுக்கும். சிறப்பாக